சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வன் என்ற இளைஞர் தகராறில் கடந்த பதினேழாம் தேதி கடத்தி கொலை செய்யப்பட்டார் அதில் அதிமுக பிரமுகர் திருமணவேல் என்பவருக்கு சாதகமாக செயல்பட்டதாக கூறி தட்டார் மடம் காவல் நிலைய ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் சிபிசிஐடியின் முதல் தகவல் அறிக்கையில் திருமணவேல் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது கொலை ஆள்கடத்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே திசையன்விளை காவல் நிலையத்தில் இருந்த வழக்கு ஆவணங்கள் நெல்லையில் சிபிசிஐடி துணை காவல் கண்காணிப்பாளர் அனில்குமாரிடம் போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டன திருப்பூர் மாவட்டம் உடுமலை அன்சாரி வீதியில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனின் சட்டப்பேரவை தொகுதி அலுவலகம் உள்ளது இந்த அலுவலகத்தில் அமைச்சரின் உதவியாளரான கர்ணன் இருந்துள்ளார் பகல் பதினோரு மணி அளவில் அங்கு வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அலுவலகத்தில் அத்திமீறி நுழைந்து கத்தி முனையில் கர்ணனை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வந்தனர் இதன் பிறகு அலுவலகம் முன்பு நிறுத்தி வைத்திருந்த காரில் கடத்தி சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பூர் மாவட்ட எஸ்பி திஷா மிட்டல் டிஎஸ்பி ரவிக்குமார் உள்ளிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர் மேலும் அமைச்சரின் அலுவலகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் அதே வேளையில் திருப்பூர் பொள்ளாச்சி பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே சில கிலோமீட்டர் தொலைவில் கர்ணனை அந்த கும்பல் காரில் இருந்து விட்டுவிட்டு சென்ற நிலையில் போலீசார் அவரை மீட்டனர் இதனைத் தொடர்ந்து எதனால் முகமொழி கும்பல் கடத்தி சென்றது அந்த கும்பலில் இருந்தோர் யார் என்பது உள்ளிட்டவை குறித்து கர்ணனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் மேகா என்ற ஸ்டுடியோ நடத்தி வந்தவர் தினேஷ் இவரது மனைவி அனிதா காதல் திருமணம் செய்த இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் இருவரும் கடந்த மூன்று மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று பிற்பகல் நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் தினேஷின் கடைக்குள் புகுந்து அவரை சரமாரியாக வெட்டினர் இதில் நிலை குலைந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இதனையடுத்து மறுமர்கள் நான்கு பேரும் இருசக்கர வாகனம் மூலம் அங்கிருந்து தப்பி ஓடினர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் டி எஸ் பி தலைமையிலான காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலில் கடைக்குள் புகுந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் போட்டோகிராஃபரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த கடந்த மார்ச் மாதம் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் பிரதமர் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஆலோசனையின் அடிப்படையில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க அதே சமயம் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகளையும் வழங்கி வருகிறது தீவிர நடவடிக்கையின் பேரில் நோய் தொற்று பரவலின் வேகம் குறைந்துள்ள நிலையில் குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு டெல்லி மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் காணொலி வாயிலாக நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலின் தற்போதைய நிலை நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் போன்ற விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த கோட்டூர் ஊராட்சியில் உள்ள விவசாய நிலத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மதுபானக் கடையை அகற்ற கோரி கோட்டூர் காவல் துகிலி சூரியமூலை கஞ்சனூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கும்பகோணம் தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ் தலைமையில் கோட்டாட்சியரின் நேர்முக பழனி பழனிவேலிடம் அனைத்து கிராம மக்கள் மதுபானக் கடையை அகற்ற கோரி மனு அளித்தனர் சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள கோவில் குளத்தில் மழைக்கால பேரிடர் நேரங்களில் வெள்ளத்தில் சிக்கிக் கொள்பவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது பூந்தமல்லி தாசில்தார் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீயணைப்பு நிலை அதிகாரி கோபால் தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் பேராபத்தில் சிக்கிக்கொண்டால் டியூப் மூங்கில் கட்டைகள் மற்றும் மிதக்கும் தன்மை கொண்ட பொருட்களை வைத்து அவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாற்று பாலம் அருகே ராணிப்பேட்டை காவல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த மினி வேனை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் அதில் எண்பது மூட்டை ரேஷன் அரிசி கடத்தி செல்வது தெரியவந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வேனில் வந்த சதீஷ் மற்றும் நவீன் என்ற இருவரை கைது செய்தனர் மேலும் வேனுக்கு பாதுகாப்பாக பின்புறம் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த மற்றொரு குற்றவாளி கார்த்திக் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அடுத்த அகஸ்தீஸ்வரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண் ஒருவர் கடந்த வாரம் கால்வலிக்கு மருந்து வாங்கி சென்றுள்ளார் இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கூறி சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவரை அழைத்துச் செல்ல வந்துள்ளனா் அப்போது அந்த பெண் தான் கொரோனா பரிசோதனைக்கு இதுவரை செல்லவில்லை என்றும் அப்படி இருக்கும்போது எனக்கு கொரோனா தொற்று எப்படி உறுதி செய்தீர்கள் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து அதிகாரிகள் திரும்பி சென்றனர் இதேபோல் மணிக்கட்டி பொட்டல் பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணான ரூபிகா என்பவரது வீட்டிற்கு ஆம்புலன்ஸ் வேனுடன் வந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் ரூபிகாவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முற்பட்டுள்ளனா் அப்போது அந்த பெண் தனக்கு கொரோனா தொற்று இல்லை என்ற நெகட்டிவ் அறிக்கையை காண்பித்ததை அடுத்து சுகாதாரத்துறையினர் கலைந்து சென்றனர் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் இந்த அலட்சிய போக்கால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் கொரோனா டெஸ்ட் சொல்லி தனியார் சொன்னாங்க நாங்க மேலே நம்பிக்கை இல்லாம நாங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாங்க வந்து தனியார்ல பார்த்தோம் அங்க நெகட்டிவ்னு வந்து அது பிறகு கவர்மெண்டில் யாருமே ஒத்துக்கலை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் இப்படி ப நெகட்டிவாக வந்துன்னு சொல்லி அதை காட்டியாச்சு ஆனப்புறம் அவங்க வந்து அதெல்லாம் எங்கள் நாங்கள் சம்மத சம்மதிக்க மாட்டோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாசிட்டிவ்னு இங்கே வந்தனால நாங்கள் உங்கள்கிட்ட உங்களை கூப்பிட்டு போய் தான் ஆகும் நீங்கள் இங்கே அட்மிஷன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஊராட்சி ஒன்றியக் குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் புனித ராணி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட குழு உறுப்பினர் சுந்தர்ராஜ் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி ஒன்றிய ஆணையர்கள் ரவிச்சந்திரன் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய பொது நிதியிலிருந்து பெறப்பட்ட பணிகளுக்கான செலவினங்கள் குறித்த தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது இதனிடையே ஒன்றிய குழு துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி ஒன்றிய அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கு தற்காலிகமாக ஒருவரை நியமித்ததையும் ஊராட்சிகளில் மாட்டுக் அமைக்க பயனாளிகள் தேர்வு செய்ததையும் ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்தார் அவரை தொடர்ந்து திமுக அதிமுக மதிமுக தேமுதிக உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்தாய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தலைமையில் நடைபெற்றது இதில் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை ஊரகத்துறை உள்ளிட்ட பல துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் இனி வரும் காலங்கள் மழை காலங்கள் என்பதால் மழை நேரத்தில் டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்று பரவாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியில் உள்ள புது ஏரியை சிலர் ஆக்கிரமித்து அதில் பிளாட் போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்த பிளாட் போடும் பகுதிக்கு மண்பாரம் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது இந்த லாரி புது ஏரி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து அறுபது அடி ஆழமுள்ள கிணற்றில் கவிழ்ந்தது லாரி கவிழ்வதை சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் லோகநாதன் லாரியிலிருந்து கீழே குதித்து அதிசவசமாக உயிர் தப்பினார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கன்னங்குறிச்சி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சுமார் நான்கு மணி நேரம் போராடி அடி ஆழமுள்ள கிணற்றில் இருந்து லாரியை மீட்டனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த கன்னங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அப்பாராவ் என்பவர் கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள கந்தசாமி கோவிலில் உள்ள முன்பக்க இரும்பு கதவில் அப்பாராவ் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கோவில் நிர்வாகத்தினர் இந்த சம்பவம் குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர் சட்டப்படி தொழிலாளர்களை பதிவு செய்வதையும் அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படுவதையும் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி நாற்பத்தி கீழ் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவினை விலக்கிக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஏஐடியுசி எல்பிஎஃப் சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொது முடக்கத்தால் வாழ்வாதாரம் இழந்துள்ள கட்டுமான தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வருவாய் ஈட்ட முடியாத குடும்பங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் புலம்பெயர் தொழிலாளர் சட்டப்படி தொழிலாளர் பதிவு செய்வதையும் உரிய ஊதியம் வழங்குவதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இ பொதுத்துறைகளை தனியார் மயப்படுத்தும் சீரழிவு நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கலந்துகொண்டு கொண்டு வல்லம் கோலியனூர் விக்ரவாண்டி காணே உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மகளிர் சுய குழுக்களுக்கு இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நேரடி கடன் உதவிகளையும் தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி வி சண்முகம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் மீதான தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வருவதாக தெரிவித்தார் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த தடையை நீக்குவதற்கான மனு தமிழக அரசு ஆணையம் தாக்கல் செய்திருக்கிறது அந்த விசாரணை நாளையோ உச்சநீதிமன்றத்தில் வருகிறது புதுச்சேரி பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரியில் பயிலும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு தேர்வு கடந்த இருபத்தி ஒராம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது தேர்வில் புத்தகத்தை பார்த்து ஆன்லைனிலோ அல்லது கல்லூரி தேர்வு அறைகளிலோ வந்து தேர்வு எழுதலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பட்டய பயிற்சி ஆசிரியர்களுக்கான தேர்வும் கடந்த இருபத்தி ஒராம் தேதி தொடங்கியது லாஸ்பேட்டை வெங்கடசுப்பா ரெட்டியார் பள்ளி மற்றும் வள்ளலார் அரசு பள்ளி ஆகிய தேர்வு மையங்களில் பட்டய பயிற்சி ஆசிரியர்கள் படிப்பு பயிலும் மாணவர்கள் தேர்வு எழுதினர் கடந்த இரு தினங்களாக பல்கலைக்கழகத்தின் உத்தரவின்படி இவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதிக்க கேட்டனர் ஆனால் தேர்வு கண்காணிப்பாளர்கள் அனுமதி வழங்க மறுத்தனர் இந்நிலையில் இன்று தமிழ்மொழி கற்பித்தல் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வு எழுத வெங்கடசுப்பா ரெட்டியார் பள்ளி வளாகத்திற்கு வந்த அவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுத அனுமதிக்காமல் பாரபட்சம் காட்டுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர் தேர்வு அறைக்கு செல்லாமல் தேர்வு மைய வளாகத்தில் ஒன்று கூடி கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் கிளாஸ்லாம் எதுவும் எடுக்கவும் இல்லை ப்ராப்பர் நோட்ஸ் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல ஆன்லைன் கிளாஸுன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் நடத்தினாங்க எங்களுக்கு வந்து அந்த ஒரு இது கூட எங்களுக்கு இல்லை எந்த ஒரு நோட்ஸும் இல்லை நாங்கள் படித்து எப்படி எக்ஸாம் எழுதுறது எக்ஸாமும் வந்து ஆல் பாஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க புக்கை பார்த்து எழுதவும் அலோ பண்ணல இப்போ எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும் இல்லன்னா ஆல் பாஸ் போடணும் இல்லன்னா புக்க பார்த்து எழுதால பண்ணணும் இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும் திருவாரூர் மாவட்டம் ஏறுகாட்டூர் பகுதியில் விளைநிலத்தின் கீழ் பதிக்கப்பட்டிருந்த ஓயுஞ்சீச்சி குழாய் உடைந்தது இதனால் குழாயில் இருந்த கச்சாய் எண்ணெய் முழுவதும் தனசேகரன் என்பவருக்கு சொந்தமான விளைநிலம் முழுவதும் பரவியது இதனால் விவசாயியின் ஒரு ஏக்கர் விவசாய நிலம் பாதிப்படைந்தது இதனையடுத்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த ஒஎன்டிசி ஊழியர்கள் பாதிக்கப்பட்ட வயலில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் விவசாய நிலத்தின் உரிமையாளர் தனசேகர் விவசாய நிலத்தின் அடிப்பகுதியில் செல்லும் குழாய் உடைப்பு ஏற்படாமல் சரி செய்து தர வேண்டும் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற வகையில் மண் மற்றும் தற்போது விவசாயத்திற்கு ஏற்பட்ட இழப்பீடு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளாா் காளிமங்குள் தெருவு தனசேகரன் எனக்கு கீழே ஹோட்டலில் அஞ்சு ஏக்கர் பங்கு இருக்குது அதில் ஒரு ஏக்கர் நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வெடிச்சு போய்ட்டு அது சேதமாக போயிட்டு அந்த ஒரு ஏக்கருக்கு எனக்கு ரூபா அது செலவாகிருக்கு அது ஓய்சிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க இன்னும் தர்றன்னு சொல்லியிருக்காங்க தர்றேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் முடிவுக்கு வரல அது சம்மந்தமாக எனக்கு அந்த பைப்பு சரி பண்ணி கொடுக்கணும் அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து காலி பண்ணிக்கணும் எல்லாத்தையும் அது எனக்கு இந்த உதவி சம்மந்தமாக எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு கொடுத்தா விவசாய கொஞ்சம் திருத்தி ஆடுவாங்க சேலம் டிஆர்எம் அலுவலகத்தின் முன்பு அகில இந்திய சிஎஸ்டி பிரிவு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய ரயில்வேயை தனியார் மயமாக்குவதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் இந்திய ரயில்வேயில் உள்ள ஐம்பது சதவிகித காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீடு விழுக்காட்டை உயர்த்த வேண்டும் கல்விக் கொள்கையை மாற்றி ஒரே கல்வி திட்டமாக அனைத்து இந்தியர்களுக்கும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டது ரயில்வேவில் ஐம்பது பர்சன்ட் பணியிடங்களை அவர்கள் வந்து காலி செய்யவும் கைவிடவும் தனியார் துறையிலும் நீதித்துறையிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவும் எஸ்இஎஸ்டி விழுக்காட்டை உயர்த்தி வழங்கவும் மற்றும் பல பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம் தேனி மாவட்டம் வைகை அணை நீர்த்தேக்கம் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஹெக்டேர் நீர்பிடிப்பு பரப்பளவு கொண்டது இந்த நீர்த்தேக்கத்தில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு ஆண்டுதோறும் மீன் குஞ்சு இருப்பு மற்றும் மீன்பிடிப்பு ஆகியவற்றிற்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நீர்த்தேக்கத்தில் பதினாறு லட்சம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை பனிரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தலைமையில் ஐம்பதாயிரம் இந்திய பெருங்கண்டை இன மீன் வைகை நீர்த்தேக்கத்தில் விடப்பட்டது சென்னை விமான நிலைய கொரியர் பார்சல் அலுவலகத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து வந்த பார்சல்களை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர் அப்போது பிரான்ஸ் நாட்டிலிருந்து சென்னையில் உள்ள ஒரு முகவரிக்கு வந்த பார்சலை சுங்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் அதில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்றி முப்பது போதை மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சோலார் பகுதியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான சந்தோஷ் என்பவரிடம் அந்தியூரைச் சேர்ந்த தனியார் பள்ளி கணக்கு ஆசிரியரான சரவணன் என்பவர் அரசு பள்ளியில் அலுவலக உதவியாளர் பணி காலியாக இருப்பதாகவும் இந்த பணியை தான் வாங்கித் தருவதாகவும் இதற்கு ஏழு லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பணி நியமன ஆணையை சரவணன் வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார் பணி நியமன ஆணை குறித்து சந்தேகமடைந்த சந்தோஷ் இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளியிடம் கேட்டுள்ளார் அப்போது சரவணன் வழங்கிய ஆணையில் பாலமுரளியின் கையெழுத்து போலியானது என்பது தெரியவந்தது இதனையடுத்து சந்தோஷ் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் சரவணனை கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ராணிப்பேட்டை மாவட்ட தனியார் பள்ளி தாழாளர் தெய்வசிகாமணி என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராபூரணி அருகே மாட்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தனியாக மணல் குவாரி அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி மணல் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மற்றும் பேராபூரணி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராசு ஆகியோர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் ஆகியோரை சந்தித்து மனு அளித்தனா் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அடுத்த ஆதனூர் கிராமத்தில் உள்ள திருமணமான மற்றும் திருமணமாகாத ஆகாத இளம்பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அரசின் அங்கீகாரம் பெற்ற தையல் பயிற்சி பள்ளியில் கடந்த ஒரு வருடம் முன்பு தையல் பயிற்சி பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தையல் பயிற்சி மறந்து போகாமல் இருக்கவும் தையல் கலை மூலம் வேலை வாய்ப்பை பெற்று வருமானம் ஈட்டவும் தையல் மிஷின் பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் தையல் பயிற்சி பெற்ற பெண்கள் இலவசமாக தையல் மிஷின்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனா் எங்கள் ஊரில் தயில் காசு கற்றுக் கொடுத்தாங்க நாங்கள் முப்பது முப்பத்தி ஆறு பிள்ளைங்களும் கற்றுக் கொடுத்தோம் ஆனால் எங்களால் வறுமை காரணமாக மிஷின் வாங்க இயலவில்லை அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு பெரம்பூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் வந்து மனு கொடுக்க வந்தோம் அவங்க வந்து முன்னைக்கு ஒரு ஒருத்தடி கொடுத்தோம் ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல இப்போ கொடுக்க வந்தோம் அவங்க கூட அவங்க கொடுக்க கூட விட மாட்டாங்க அவங்க போகணும்னு சொல்லி விரட்டிகிட்டே இருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அடுத்த பழையனூர் கிராமத்தின் அருகே உள்ள தரைப்பாலத்தில் காயங்களுடன் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் பிணமாக கிடப்பதாக திருவாலங்காடு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற துணை காவல் ஆய்வாளர் சேகர் தலைமையிலான காவல்துறையினர் உயிரிழந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவிரி கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஏற்கூரில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் நடைபெறும் பருத்தி ஏலத்தில் அரசு நிர்ணயித்த ஆதார விலையை விட குறைந்த அளவே பருத்து போவதாகவும் தனியார் முகவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு அரசு அதிகாரிகள் பருத்திகளை குறைந்த அளவே கொள்முதல் செய்வதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு நேரடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்திக்கு சரியான விலை கிடைக்காததால் உள்ளூர் பகுதிகளில் உள்ள தனியார் முகவர்களிடம் பருத்தியை விற்பனை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் இதனால் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்து விவசாயிகள் கொண்டுவரும் பருத்திகளை அரசே வாங்க வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் முன்னாடி வந்து புரோக்கருக்கு தான் முன்னாடி மின் உதாரம் முன்னாடி கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போயிருக்கு நான் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணி எடுத்துகிட்டு போனாக்கா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அதனால் என்ன தான் பண்ணுறது எதுவும் எந்த வழி இல்லாமல் வேண்டாம் விவசாயம் பண்ணுறோம் தற்கொலை பண்ணி சாப்பிடலாமா மாதிரி சூழ்நிலை முடிவு எடுத்துகிட்டு நிற்கிறோம் பெரம்பலூர் மாவட்டம் இருர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரது மனைவி சவிதா சிறுகன்பூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக இரண்டரை வருடமாக பணிபுரிந்து வருகிறார் இதனிடையே கடந்த எட்டு மாதத்திற்கு முன்னர் இவர் இருர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காலிக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் நிறைமாத கற்பனையாக உள்ள தனக்கு தற்போது பணியாற்றி வரும் இருர் கிராமத்திலேயே நிரந்தர பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும் என அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தார் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மனமுடைந்த சவிதா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார் இதனை கண்ட அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அலுவலக ஊழியர்கள் கவிதாவை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த கவிதா நிரந்தர பணியிட மாறுதல் கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மேல்கரியமங்கலம் தூக்கவாடி மற்றும் செங்கம் ஏரி உள்ளது இந்த ஏரிகள் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பணியினை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து ஏரி மதகுகள் கட்டும் பணியினை ஆய்வு செய்து பணியின் தன்மைகள் குறித்து பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து சேங்கம் பேரூராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் நரிக்குறவர் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் இலவச காங்கிரீட்டை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்